ஹை வியூஸ், நான் அவங்க பொலிட்டிகல்கன் பேசுகிறேன். சில நாட்களுக்கு முன்னாடி சேவ் தாமிரபரணி, அது மட்டும் இல்லாமல் தாமிரபரணி நதியில் ட்ரைனேஜ் கலக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பற்றிலாம் ஒரு ஃபுல் வீடியோ ஒன்று உங்களுக்கு வந்து போட்டிருந்தேன். அந்த வீடியோஸை பார்த்துட்டு நண்பர்கள் சிலர் என்னிடம் வந்து கேட்ட கேள்வி என்னென்னா, கடந்த ஒரு ஏழு வருஷம் ஒரு 10 வருஷமாக நம்ம எல்லோரும் பார்த்துட்டு தான் இருக்கோம், தாமிரபரணி அதே கண்டிஷனில் தான் இருக்குது, மாறலை அப்படின்னு ஒரு சில வெளியூர்லேருந்து இங்கே பேர்ந்த நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்ட கேள்வி. ட்ரைனேஜ் கலக்கிறதுனால அப்படி என்ன ஆயிரப்போகுது, ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் ட்ரைனேஜ் கலக்க, அதுக்கடுத்து தான் தண்ணி தெளிவாயிருது அப்படின்னு வரலாம் ஒரு சில வார்த்தை சொன்னாங்க. என்னோடய ஒரே ஒரு கேள்வி, கூவம் அடையார் ரிவர் அது வந்து கிட்ட எப்படி இருந்துச்சு அப்படின்னு சென்னை மக்கள், பழைய மக்கள்களுக்கு தெரியும், ஒரு சில பழைய பிக்சர்ஸ் எல்லாமே இருக்குது, அதை வந்து இந்த வீடியோவுக்கு அடுத்து அப்படியே அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். கூவம் ரிவருங்கிறது நல்ல ஒரு செழிப்பாக இருந்த ஒரு ரிவர், படகு பரிசல் எல்லாமே வந்து போயிட்டு இருந்திருக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு, அந்த அளவுக்கு செழிப்பாக இருந்த ஒரு ரிவர் இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அது ஒரு ட்ரைனேஜ் ஓட மாதிரி மாறிட்டு. நீங்கள் நினைக்கலாம், இது வந்து படிப்படியாக ஒரு 20-30 வருஷமாக படிப்படியாக நடந்தது, அதே மாதிரி நாளைக்கு தாமிரபரணியும் மாறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ் இதுகளை வந்து கலக்கிறத வந்து நிப்பாட்டலை அப்படின்னா கண்டிப்பாக கூவம் ரிவர் மாதிரியே தாமிரபரணி, இதை சொல்கிறதுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சொல்லும் போதே பதறுது மனசு. தாமிரபரணி ரிவர் இதே மாதிரி கூவம் மாதிரி ஒரு சாக்கிற மாதிரி ஆகுதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நான் இந்த வீடியோ நான் இப்போ பேசி முடித்ததுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா கூவம் ரிவர் எப்படி இருந்துச்சு, எப்படி மாறிச்சு. தாமிரபரணி ரிவர் ஒரு சில எனக்கு எக்ஸாக்ட் பிக்சர்ஸ் கிடைக்கல, தாமிரபரணி ரிவரோட பழைய பிக்சர்ஸ் ஹாய் வியூஸ், உங்களுக்கு இந்த சேனலை பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சைடில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.